அடியன் ராமானுஜதாசன். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது 45வது திவ்ய தேசம், திருத்தன்கா தூப்புல் அப்படிங்கிற திவ்ய தேசம். காஞ்சிபுரத்திலே தான் இந்த திவ்ய தேசமும் இருக்கு. காஞ்சிபுரம் பேருந்து நிலையத்திலிருந்து 2 கிலோமீட்டர் தூரத்தில், எல்லாமே பக்கத்தில் பக்கத்தில் தான். காஞ்சிபுரத்துக்குள்ளே 12 திவ்ய தேசங்கள் இருக்கின்றன. அதில் இந்த திருத்தன்கா திவ்ய தேசமும் ஒன்று. மிகப்பெரிய கோயில் அது, இந்த திவ்ய தேசம். மிகப்பெரிய வாகன மண்டபம் இருக்கிறது இந்த திவ்ய தேசத்தில். பெருமாள் ஸ்ரீ விளக்கொளி பெருமாள், தீபப்பிரகாசர் அப்படின்னு இன்னொரு பெயரும் உண்டு. தாயார் மரகதவல்லி தாயார், நின்ற கோலம், மேற்கு நோக்கி சேவை, சரஸ்வதி புஷ்கரணி, ஸ்ரீஹர விமானம், மங்களாசாசனம், திருமங்கை ஆழ்வார், 2 பாசுரம் இந்த திவ்ய தேசத்தை பற்றி திருமங்கை ஆழ்வார் பாடியிருக்காங்க. காஞ்சிபுரம் வரதராஜ பெருமாள் கோயிலில் பிரம்மா யாகம் செய்கிறார். அந்த யாகத்திற்கு கலைவாணியை அவர் கூப்பிடவில்லை. அந்த கலைவாணி அந்த கோபத்திலே மாய நலன் அப்படிங்கிற ஒரு அரக்கனை ஏவி விடுறாங்க. அந்த அரக்கன் சூரிய சந்திரர்களை இருளில் மூழ்கி விடுகிறான், இருளை மறைத்து இருளாக்கி விடுகிறான். யாகம் நடக்கின்ற இடத்தை பிரம்மதேவர் யாகம் நடந்து கொண்டிருக்கிறது, இருள் சூழ்ந்து உள்ளது. திருமால் என்ன செய்கிறார் என்றால் தீப ஒளியாக அக்னியாக வந்து பிரம்மாவின் யாகத்தை ரட்சிக்கிறார். அந்த அரக்கனையும் எரித்து அவனையும் அந்த தீப ஒளியிலே ஐக்கியமாக்கி பிரம்மாவின் யாகத்தை ரட்சித்து கொடுக்கிறார். அதனால தான் இந்த பெருமாளுக்கு விளக்கொளி பெருமாள் அப்படின்னு பெயர். மேலும் மனிதனுக்கு ஜீவாத்மா பரமாத்மா உறவை பற்றி அறியாமல் மனிதன் இருளில் மூழ்கி இருக்கிறான். அந்த இருளை ஞான ஒளி கொடுத்து அதை மனிதனை உய்விக்கும் பெருமாள் இந்த விளக்கொளி பெருமாள். அதனால தான் இவருக்கு தீபப்பிரகாசர் அப்படின்னு இன்னொரு பெயர் உண்டு. இந்த திவ்ய தேசத்தில் தான் வேதாந்த தேசிகர் அப்படிங்கிற மிகப்பெரிய வைஷ்ணவ மகாச்சாரியர் பிறந்த திவ்ய தேசம். திருத்தன்கா திருக்கோயிலுக்கு முன்னால இவருடைய இவர் பிறந்த வீடு இருக்கிறது, இன்றளவும் இருக்கிறது. அங்கே அவருக்கு ஒரு பெரிய கோயில் இருக்கு. மேற்கு முகமாக ஸ்ரீ வேதாந்த தேசிகருடைய சன்னதி இருக்கிறது. மிகவும் விசேஷமான திவ்ய தேசம். சர்வம் ஸ்ரீ கிருஷ்ணார்ப்பணம்.